ஏசி சண்முகம் தன்னுடைய இரங்கல் பதிவை செய்தியாளர்கள் சந்திப்பில் சொல்கிறார். அதனை பார்த்துக் கொள்ளுங்க. வலது கை கொடுப்பது இடது கை தெரியாது அப்படி பல மக்களுக்கு ஏழை உதவி செய்திருக்கிறார்கள். நாட்டுடைய கனவு. அதே போல ஒரு சம்பவத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். நம்முடைய 2014 தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அவர் போட்டியிடும் போது பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் மைய மண்டபத்திலே முதன் முதலாக பிரதமராக தேர்ந்தெடுக்கும் போது அன்றைய தினம் மைய மண்டபத்திலே மோடிஜி அவர்கள் பேசும்போது ஒரே ஒரு 2 நபரைத்தான் குறிப்பிட்டு பேசினார்கள். தமிழகத்திலே சுற்றுப்பயணம் செய்த சூறாவது சுற்றுப்பயணம் செய்து வெற்றியை மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கிய கேப்டன் விஜயகாந்த் பெயரையும் லதா விஜயகாந்த் அவர்களுடைய பெயரும் அதே போன்று அந்த அளவிற்கு இந்த ஈடுபாடு மக்கள் மத்தியிலே இருக்கின்ற ஒரு மாபெரும் தலைவனை மாபெரும் கலைஞனை மாபெரும் வழியாட்டியாக இருக்கின்ற தலைவனை நாம் வேண்டும். அது தேமுதிக மக்கள் அல்ல, இந்த நாட்டுக்கு உலக தலைவர்களுக்கு இழப்பாடுகளை குடியரசுக் கட்சி சார்பிலே தனியார் அவர்களுக்கு அவர்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து 11,00,000 தேமுதிக தொண்டர்களுக்கு என்னுடைய அனுராபத்தில் இருந்து விடைபெறுகிறேன். குடியரசுக் கட்சி சார்பில் விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.